ஹே காய்ஸ், உதய பாரதி. நீங்கள் இப்போ கரண்ட்டாக இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க இந்த நேரத்தில் நீங்கள் எந்த நியூஸ் சேனல் வச்சாலும் சரி, எந்த யூடியூப் சேனல், தமிழ் சேனல், இந்த மாதிரி நியூஸோ இல்லை கரண்ட் அஃபேர்ஸ் பேசுகிற எந்த சேனல் வச்சாலும் சரி, நீங்கள் பார்க்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் பற்றி எரிகிறது ஸ்ரீலங்கா. அப்படி என்ன உதயா, ஸ்ரீலங்காவில் என்ன நடந்துக்கிட்டு இருக்கு, ஏன் பற்றி எரிகுது அப்படின்னு சொல்லிட்டு, அப்படி என்ன தான் பற்றி எரியுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, உங்கள் வயிற்றுச்சலும் என் வயிற்றுச்சலும் தான் சொல்லுவேன். இது எதனால் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த உங்கள் என்னோடது அப்படின்னு சொல்கிறது வந்து ரீசன் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்கிற தமிழர்களும் சிங்களர்களோட வயிற்றுச்சல் தான் வந்து இப்போ என்டையர் ஸ்ரீலங்காவுமே இப்படி பற்றி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அண்ட் இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரே ஒரு காரணம், அந்த என்டையர் ராஜபக்ஷே ஃபேமிலி. ஸோ இந்த ராஜபக்ஷே ஃபேமிலியில் ஃபர்ஸ்ட் இந்த ஸ்ரீலங்காவில் வந்து பிரசிடெண்ட்டாக வந்தது அந்த 2005 வந்துட்டு யார் வரான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மஹிந்த ராஜபக்ஷே வந்து வராரு. இவர் வந்ததுக்கப்புறம் இவர் கீழே வந்து மீதி டோட்டலாக 4 அண்ணன் தம்பிங்கள்ல, ஸோ இவர் கீழே இருந்த எல்லாருமே ஒரு ஒருத்தவங்களும் வந்து ஸ்ரீலங்காவோட முக்கியமான பொசிஷன்ஸ் எல்லாத்தையுமே வந்து டேக் ஓவர் பண்ணுறாங்க. இராணுவமாக இருக்கட்டும், விளையாட்டுத்துறையாக இருக்கட்டும், எதெல்லாம் வந்து முக்கியமான ஒரு விஷயமோ அது எல்லா துறையிலையும் இவங்களோட பிரதர்ஸ் வந்து உள்ள எல்லாத்தையும் கையகப்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் நடுவில் வந்து இந்த டிராகன் சைனா வருது. வந்ததுக்கப்புறம் ஸ்ரீலங்கா வந்து அவங்களோட அழிவை நோக்கி கொஞ்சம் கொஞ்சமாக போக ஆரம்பிக்கிறாங்க. இந்த அழிவோட பாதையில் வந்து லாஸ்ட் இன்னும் கொஞ்சம் தான்ப்பா, இதுக்கு மேலே விட்டால் மொத்தமாக ஸ்ரீலங்கான்னு ஒரு நாடே இல்லாத போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீலங்காவோட மக்கள் எல்லாருமே இப்போ வெளியில் வந்து போராட்டத்தை ஆரம்பித்து கிட்டத்தட்ட 1 ஆகுது. இந்த போராட்டம் ரொம்பவே தீவிரமாகிடுச்சு. ஸோ இப்போது இந்த மஹிந்த ராஜபக்ஷே வந்து பதவியும் விலகிட்டார். இவர் இதுக்கப்புறம் வந்து எந்த இடத்துல போயிருக்கிறாரு, இவர் வந்தப்போ என்ன மாதிரியான ஒரு பாவத்தை பண்ணாரு, எதனால இப்போ இப்படி ஒரு விஷயம் நடக்குது, இது எல்லாத்தையும் தான் இந்த வீடியோவில் தெள்ள தெளிவாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோவில் போகலாம். ரெண்டாயிரத்தி 2005 மஹிந்த ராஜபக்ஷே வந்துட்டு எலெக்ஷனில் நான் இந்த சிவில் வாரை முடிச்சு வைக்கிறேன் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லியே வந்து வராரு. இந்த சிவில் வார் 2009 உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இந்த சிவில் வாரில் வந்து தமிழ் மக்களுக்கும் அங்கேருந்த ஸ்ரீலங்கன் ஆர்மிக்கும் ஒரு பெரிய கான்ஃப்ளிக்ட், இது ரொம்ப வருஷமாகவும் போயிட்டு இருந்தது. இந்த கான்ஃப்ளிக்டில் தமிழர்களை கொத்து கொத்தாக கொன்று குவிச்சாங்க இந்த ஸ்ரீலங்கன் ஆர்மி சைட்லேருந்து. இதுக்கு மெயின் காரணம் யாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு ஆள், மஹிந்த ராஜபக்ஷே. ஸோ அவர் கொடுத்த அந்த ஒரு ஆர்டர், எல்லாரையும் காலி பண்ணுங்க, டோட்டலாக நம்ம தான் வின் பண்ணணும், இந்த இடத்துல வந்து தமிழர்களுக்கு பெருசாக ஒரு இது இருக்கக்கூடாது, நம்ம தான் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, இது எல்லாரும் அப்போ என்ன நினச்சாங்கன்னா, சிங்களர்களுக்கு வந்து அந்த இடத்துல பவர் இல்லாத போயிடப்போது தமிழர்கள் வந்து நம்ம சப்ரஸ் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சாங்களே தவிர, ராஜபக்ஷே ஃபேமிலி அதுக்கு மேலே வந்து ஒரு பிளானை வந்து வச்சுருந்தாங்க. அங்கே வந்து அவங்களுக்கு சிங்களர்கள் தமிழர்கள்லாம் கிடையாது, வெறும் இந்த பிரிவினவாதத்தை வந்து யூஸ் பண்ணி, இந்த வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணி மக்களை பிரித்து விட்டுட்டு இவங்களோட ஃபேமிலியை வந்து இத்தனை வருஷத்தில் பயங்கரமாக எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்காங்க. எந்த அளவுக்கு எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக மஹிந்த ராஜபக்ஷேவோட வீடுலேருந்து எல்லாத்தையுமே கிட்டத்தட்ட இந்த கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் ஒரு 40 பேருக்கு மேலே எல்லாரோட வீடையும் மக்கள் வந்து எரிச்சிட்டாங்க. உள்ளே போய் பார்க்கும்போது தான் தெரியுது, அந்த மஹிந்த ராஜபக்ஷே வீட்டில் வந்துட்டு லம்போர்கினி கார் அது இதுன்னு சொல்லிட்டு பயங்கரமான ஒரு ஆடம்பர வாழ்க்கையை வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. வெளியில் வந்து அவனுக்கு சாப்பிட்றதுக்கு ஒரு சாப்பாடோ குடிக்கிறதுக்கு தண்ணி கூட இல்லை, இவங்க ஃபேமிலி மட்டும் நல்லா செழிப்பாக பயங்கரமாக சொர்க்க பூமியில் இருக்க மாதிரி வாழ்ந்துட்டு இருந்திருக்கிறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது மக்களுக்கு ரொம்பவே வந்து கோபம் வர ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் இந்த போராட்டம்லாம் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த போராட்டத்துக்கெலாம் முன்னாடி வந்து நடந்த ஒரு விஷயம், இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு 2-3 வீடியோவில் பேசியிருக்கோம், இருந்தாலும் இதை வந்து நான் உங்களுக்கு ரிமைண்ட் பண்ணுறேன். 2019 வந்துட்டு இந்த ஈஸ்டர் டைமில் ஒரு அட்டாக் நடக்குது, பாம் பிளாஸ்ட்லாம் நடக்குது. அதுக்கப்புறம் வந்து இந்த வெளிநாடுகளில் இருக்கிறவங்களாம் சொல்லிடுறாங்க, யாருமே வந்து ஸ்ரீலங்கா பக்கம் போயிடாதீங்கப்பா, அந்த இடத்துல வந்து சேஃப்டி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்ரீலங்காவோட முதல் மெயின் மேஜர் ரெவென்யூ வர்றது வந்து என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த டூரிசம். ஸோ இந்த டூரிசம் டோட்டலாக அடி வாங்கிடுச்சு. அடுத்தது வந்துட்டு அவங்களோட இந்த தேயிலை தோட்டம் அண்டு துணி எக்ஸ்போர்ட், இது ரெண்டுமே வந்து டெக்ஸ்டைல் எக்ஸ்போர்ட் எல்லாமே வந்து கோவிட் வந்ததுக்கப்புறம் டோட்டலாக முடிஞ்சு போச்சு. ஸோ அவங்களுக்கு வந்து ரெவென்யூ ஜென்ரேட் பண்ணுற மாதிரி எந்த ஒரு விஷயமே கிடையாது, இம்போர்ட் மட்டும்தான் அதிகமாகிட்டே போயிட்டே இருக்குது தவிர எக்ஸ்போர்ட்டுன்றது கொஞ்சம் கூட இல்லாத போகுது ஸ்ரீலங்காவில். அண்ட் இதில் இந்த நேரத்தில் வந்துட்டு மஹிந்த ராஜபக்ஷே வந்து திருப்பி மறுபடியும் பிரசிடென்ட் ஆக முடியாது இம்மிடியட்டாக அப்படின்றதுனால அவர் என்ன பண்ணுறாரு, பிளான் போட்டு என் தம்பியை வந்து நான் பிரசிடென்ட் ஆக்கிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோத்தபயா ராஜபக்ஷே வந்து பிரசிடென்ட் ஆக்கிடுறாரு. ஆக்கினதுக்கப்புறம் இவர் வந்துட்டு நான் பிரைம் மினிஸ்டர் ஆயிடுறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஆக்கிட்டு, இவரோட பையன் நமல் ராஜபக்ஷே வந்து ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுறாங்க. இவரோட இன்னொரு தம்பி ஒருத்தர் இருக்காரு, பாசில் ராஜபக்ஷே, அவரை வந்துட்டு ஃபைனான்ஸ் மினிஸ்டராக வந்து போட்டுறாரு. இவங்களே தான் வந்து இந்த ஃபேமிலி தான் வந்து இத்தனை வருஷமும் மாற்றி மாற்றி இவங்களுக்குள்ளேயே ஷஃபில் பண்ணிட்டு எல்லாத்தையும் கண்ட்ரோலில் வச்சுட்டு வந்துட்டு இருந்திருக்காங்க.
இதெல்லாம் நடக்கும்போது கோத்தபய ராஜபக்ஷ வந்து ஒரு ஆர்டர் போடுறாரு, மக்கள்லாம் வந்து இனிமேட்டி உரத்தை வந்து வெளியிலேருந்து நம்ம இம்போர்ட் பண்ண தேவையில்ல, அந்த இம்போர்ட் எல்லாத்தையும் கட் பண்ணி ஆகணும், ஏன்னா நம்மக்கிட்ட வந்து டாலர்ஸ் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்குது, மக்கள் எல்லாருமே வந்து ஆர்கானிக்காக பண்ணுங்கப்பா அப்படின்னு சொன்னோடனே இவங்களோட அந்த அக்ரிகல்ச்சர் பார்ட் இருக்குது பார்த்திங்களா, டோட்டலாக தரமட்டமாகிடுது. அங்கேருந்த விவசாயிகளால் வந்து அவங்க நினைச்ச அளவுக்கு விளைச்சலை வர வைக்க முடியல, ஏன்னா வந்து இவ்வளோ நாள் இவங்க கொடுக்குற இந்த இம்போர்ட் பண்ணி வந்த உரத்தெல்லாம் யூஸ் பண்ணி இந்த ஹைப்ரிட் உரத்தெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இப்போது நார்மல் உரத்தை வந்து யூஸ் பண்ணுனா அந்த இடத்துல வந்து செடி அவங்க நினச்ச மாதிரி வரல, எந்த ஒரு விஷயமும் அந்தளவுக்கு அவங்க நினச்ச மாதிரி விளையலை. ஸோ இதிலே வந்து அக்ரிகல்ச்சரும் முடிஞ்சு போச்சு. அங்கே இருக்க மக்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு சாப்பிட்ற சாப்பாடுலேருந்து குடிக்கிற பால்லேருந்து தண்ணி வரைக்கும் எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாயிட்டே வருது, ஏன்னா இம்போர்ட்டை வந்து டோட்டலாக ஸ்டாப் பண்ணுறாங்க. கையில் டாலர் கிடையாது, டாலர் இல்லாததுனால வெளியிலேருந்து எதையும் இம்போர்ட் பண்ணவும் முடியாது, எல்லாமே இப்படி ஸ்டாப் ஆகுது, மக்களுக்கும் கோபம் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாக ஆரம்பிக்குது. ஸோ இந்த கோபத்தில் வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்திங்கன்னா, மக்களாகவே வந்து எல்லோரும் ஒன்று சேர்ந்து நம்மளதில் இந்த ஜல்லிக்கட்டு நடந்த மாதிரி இந்த கடற்கரையை நோக்கி அங்கே இருக்கிறவங்க மக்கள் எல்லாருமே வந்து அங்கே இருக்கிற பீச்சுக்கு போய் அங்கேருந்து போராட்டத்தை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்படி ஆரம்பித்த போராட்டம் கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு மேலே ஆகியும் இப்போவும் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. எந்த அளவுக்கு போகுதுன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, டேரெக்டாக டேரிங்காக எல்லாருமே வந்துட்டு அவங்களோட பிரசிடென்ட் கோத்தபய ராஜபக்ஷே வந்து வெளியில் போ, கோ ஹோம் கோட்டா அப்படின்னு சொல்லிட்டு சார்ட் அது இதுன்னு பிடிச்சி பயங்கரமாக ஒரு வன்முறையே ஆகிற அளவுக்கு வந்து ஹெவியாகிட்டு வந்துகிட்டு இருக்கு. இது எந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான ஒரு பெரிய போராட்டம் ஆயிடுச்சுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அங்கே இருக்கிற மக்கள் கொடுக்குற ப்ரெஷரில் தாங்க முடியாமல் கோத்தபய ராஜபக்ஷே என்ன பண்ணுறாரு, அவரோட பதவியை காப்பாற்றுறதுக்காக அவங்க அண்ணனை வந்து ராஜினாமா பண்ண சொல்கிறாரு. மஹிந்தா ராஜபக்ஷேவும் அதுக்கேற்ற மாதிரி ராஜினாமா பண்ணிடுறாரு. ராஜினாமா பண்ணதுக்கப்புறம் கோத்தபய ராஜபக்ஷே நினச்சது என்னன்னா, ஒரு ப்ரொட்டஸ்ட் நடந்தது, அதுக்கேற்ற மாதிரி பிரைம் மினிஸ்டரும் வந்து வேலையை விட்டு போயிட்டாரு, ராஜினாமா பண்ணிட்டாரு. இதுக்கப்புறம் மக்கள் வந்து சைலண்ட் ஆயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாரு. மக்களுக்கு வந்து அங்கதான் இன்னொரு ஒரு தாட் வருது, பரவாயில்லையே நம்ம பண்ண போராட்டத்தில் வந்து பிரைம் மினிஸ்டர் வெளில போயிட்டார், மெயினான ஆள் இங்கே இருக்கிறது வந்து அவர் தம்பி தானே, அண்ணனை காலி பண்ணியாச்சு, தம்பியை காலி பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகப்போகுதுன்னு சொல்லிட்டு இப்போ அவரோட வீடு கோத்தபய ராஜபக்ஷையோட வீட்டுக்கு நேராக போய் முற்றுகையிட ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் இந்த மஹிந்தா ராஜபக்ஷே ஃபேமிலி இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து எல்லாருமே இப்போ எங்கே மக்கள்கிட்ட மாட்டினா காலி ஆகிடுவோம்னு பயந்து ஸ்ரீலங்காவை விட்டு வெளியில் போகிறதுக்கு ட்ரை பண்ணாங்க, அது முடியலை. இப்போ அதுவும் முடியாமல் இந்த ஸ்ரீலங்கன் இராணுவத்தோட ஹெல்ப்பால் திரிகோணமலையில் வந்துட்டு போய் ஒரு இடத்துல ஒளிஞ்சிக்கிட்டு இருக்காங்க. இந்த திரிகோணமலை வந்து தமிழர்கள் வாழும் இடம். இதெல்லாம் நீங்கள் நினச்சி பார்க்கும்போது இந்த கர்மாயச பூமரங் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு ஞாபகம் வரும். என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, 2009 ஜெனோசைடுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த ஹிட்லர் கூட வந்துட்டு ஜூஸை வந்து பயங்கரமாக வந்து டோட்டலாக அந்த இனத்தையே அழிக்கணுன்றதுக்காக ட்ரை பண்ணாத மாதிரி, அந்த மாதிரி தமிழர்களை வந்து டோட்டலாக அழிக்கிறதுக்கு ட்ரை பண்ண ஒரு ஆள் வந்துட்டு ட்ரை பண்ண இல்லை பண்ணிட்டாரு. அப்படி பண்ண ஒரு ஆள் வந்துட்டு பல தமிழர்களை வந்து கொத்து கொத்தா அழிச்ச அந்த ஆள் ராஜபக்ஷே வந்துட்டு இப்போ தமிழர்கள் இருக்கிற இடத்துலேயே வந்து தஞ்சம் அடைஞ்சிருக்கிறாரு, அங்கே போயிட்டு ஒளிஞ்சிக்கிட்டு இருக்காரு. ஸோ இது வந்து அவருக்கும் ஞாபகப்படுத்தணும்னு நினைக்கிறேன், கர்மானா என்ன அண்டு கடவுள்னா என்ன, இந்த நம்ம ஒரு தப்பு செஞ்சோன்னா அது திருப்பி நமக்கே வரும் அப்படின்றத வந்து புரிய வச்சுருக்கோம். ஆனால் இவ்வளோ விஷயங்கள் நடந்து இவ்வளோ தூரம் வந்து பெருசானதுக்கப்புறம் தான் வந்து இப்படி ஒரு விஷயம் நடக்குது. இதில் நடுவில் மாட்டினது வந்து இந்த அப்பாவி மக்கள் தான். அண்ட் இன்னொரு ஒரு நல்ல ஒரு விஷயம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த போராட்டத்தில் கலந்துக்கிட்டு இருக்கிறது வந்து எல்லாருமே, இங்கே வந்து தமிழர்கள் சிங்களர்கள் அப்படிலாம் எதுவுமே கிடையாது, எந்த ஒரு பிரிவினையும் கிடையாது, எல்லாரும் ஒன்று சேர்ந்து மொத்தமாக இந்த ராஜபக்ஷே ஃபேமிலி நீங்கள் வெளியில் போங்க, எங்களுக்கு வந்து ஸ்ரீலங்காவில் நீங்கள் இருக்க தேவையில்லை அப்படின்ற அளவுக்கு ஆயிடுச்சு. யார் ராஜபக்ஷே சைடுக்கு வந்து சப்போர்ட்டாக வந்தாலும் அடித்து காலி பண்ணுற அளவுக்கு ஒரு வெறியோடு வந்து மக்களும் ஸ்டாப் பண்ணாமல் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் தான் கோத்தபய ராஜபக்ஷே வந்து ஒரு ஆர்டர் போடுறாரு, இந்த ஷூட் அட் சைட் ஆர்டர். யார் ஏதாவது வந்து இந்த வெளியில் சொத்துக்களை வந்து சூறையாடுறது இந்த மாதிரியான விஷயம் எது பண்ணாலுமே அவங்கள வந்து சுட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு மோசமான ஒரு விஷயத்தை வந்து ஆர்டர் போட்டதுனால, நார்மலாக அங்கே போராடுற ஒரு அமைதியாக போராடுற மக்களை கூட இவங்க பாட்டு சுட்டுட்டு அவன் இந்த மாதிரி ஒரு தப்பு பண்ணாப்பா அதனால தான் நான் சுட்டேன்னு சொல்லி ஈஸியாக முடிச்சிடலாம். ஸோ அந்த அளவுக்கு ஒரு அடக்குமுறையை எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனால் எதுக்குமே மக்கள் வந்து அங்கே அஞ்சலை. என்ன நடந்தாலும் சரி, இந்த ராஜபக்ஷே ஃபேமிலி டோட்டலாக வெளியில் போகணும், அங்கே இருக்க ஆட்சி மாற்றம் வரணும். இப்படி வந்ததுக்கப்புறம் அடுத்தது இவங்க வந்து யார்கிட்ட மாட்டிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த டிராகன் அதாவது சைனா கிட்ட வந்து பயங்கர கடனில் வந்து எக்கச்சக்கமாக மாட்டியிருக்காங்க. ஸோ இந்த ராஜபக்ஷே ஃபேமிலி ஃபர்ஸ்டே வந்து ஒரு முடிவோடு தான் வந்து இறங்கியிருக்காங்க. என்னென்னா, எங்களோட ஃபேமிலி எந்த அளவுக்கு வந்து பணக்காரன் ஆகுதோ அந்த அளவுக்கு நாங்கள் ஸ்ரீலங்காவை விற்கிறதுக்கு நாங்கள் தயாராகிட்டோம்ப்பான்னு சொல்லிட்டு எக்கச்சக்க டீலிங்ஸ் வந்து சைனாவுக்கு கொடுத்துட்டாங்க. அண்ட் இப்போ இந்தியா உள்ளப்ப வந்து ஒரே ஒரு ஸ்டாண்ட் எடுத்திருக்காங்க. என்னென்னா, அங்கே இருக்க மக்கள் என்ன சொல்கிறாங்களோ அதை நாங்கள் கேட்போம், மக்களும் அந்த டெமோக்ரஸியும் என்ன சொல்லுதோ அதுதான் நாங்கள் கேட்போம், அதனால் இப்போ ராஜபக்ஷே ஃபேமிலி வெளியில் போனாலும் எங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் சைனா வந்து, நாங்கள் வந்து வெளியில் என்ன உள்ளே நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம்ப்பா அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. சைனா வந்து எக்கச்சக்க
பேசிக்காக பிளான்ஸ் போட்டு தான் உள்ளே வந்தாங்க. ஆனால் இப்போ ராஜபக்சே ஃபேமிலி வெளியில் போனதுக்கப்புறம் சைனா வந்து கடன் பிடியில் இருக்கிற ஸ்ரீலங்காவை வந்து நெக்ஸ்ட் என்ன பண்ண போகுது அப்படின்றது வந்து தெரியும். இப்போ வரைக்கும் கோத்தபய ராஜபக்சே வந்து ரிசைன் பண்ணலை வேலையை. அவர் வந்து நான் ரிசைன் பண்ண மாட்டேன், நான் இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் இந்த போராட்டம் இன்னும் அதிகரிக்க அதிகரிக்க அவரும் கண்டிப்பாக ராஜினாமா பண்ணிட்டு வெளியில் போகிறதுக்கான பல வாய்ப்புகள் இருக்குது. இப்படி சொந்த நாட்டிலேயே தலைவனாக இருந்து இங்கேருந்து வந்து அகதியாக வந்து ஓடுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. இந்த இதெல்லாம் வந்து பார்க்கறதுக்கு முன்னாடி, இதெல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடி இவங்க பண்ண ஒரு விஷயம், இதுக்கெல்லாம் முன்னாடி இந்த சிவில் வார்லாம் நடந்த அந்த டைமில் வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச சில ஃப்ரெண்ட்ஸ் கனடாலலாம் இருக்கிறாங்க. ஸோ அவங்கெல்லாம் வந்து அவங்க சொன்னப்போ இந்த கதையெல்லாம் சொன்னப்போ வந்து எனக்குமே ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. ஒருத்தர் வந்து சொன்னார் இந்த மாதிரி அவர் இருந்த வீட்டுக்கு பக்கத்துலேயே குண்டு விழுந்தது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்கிறாரு. இன்னொருத்தர் வந்துட்டு, ப்ரோ நான் வந்து ஸ்ரீலங்காவை சேர்ந்தவன் தான், ஆனால் ஸ்ரீலங்காலேயே நான் பிறக்கல, நான் பிறந்தது வந்து ஜெர்மனியில், எங்கள் அம்மா அப்பா எப்போ எங்களை வெளில கூட்டின்னு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு விஷயத்த சொன்னார். ஒரு சொந்த நாட்டிலேயே ஒருத்தன் பிறக்க முடியாமல் வெளியே போய் அங்கேருந்து எஸ்கேப் ஆகி இன்னொரு ஒரு நாட்டில் போய் பிறந்து அதுக்கப்புறம் அங்கேருந்து வளர்ந்து அவங்களோட அந்த தமிழர்கள் அப்படின்ற ஒரு இது வந்து காப்பாற்றிக்கிட்டு வராங்க இத்தனை வருஷமும். ஸோ எல்லாருக்குமே வந்து மனசில் கண்டிப்பாக ஒரு சின்ன பையன் இருக்கும், என்ன தான் வந்து அவங்க சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருந்தாலும் நம்ம நாட்டில் நம்ம இல்லையே அப்படின்ற ஒரு கஷ்டம் வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு இருந்துட்டு தான் இருக்கும். ஸோ அப்படி அகதியாக இங்கேருந்து, அதாவது வாழ்ந்த இடத்துலேருந்து அகதியாக பயந்து உயிருக்கு பயந்து ஓடின மக்களுக்கு வந்து இப்போ அவங்களெல்லாம் அழிக்கிறதுக்கு ட்ரை பண்ண அந்த தலைவனே வந்துட்டு வெளியில அகதியாக வந்து போறத பார்க்கும்போது எஸ் கர்மா இஸ் அ பூமரங் அப்படின்றது நல்லாவே தெரியுது. ஸோ இந்த ஸ்ரீலங்காவில் நடக்கிற இந்த இன்சிடெண்ட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மக்களே, அதை வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் போட்டு விடுங்க. இந்த கர்மா அப்படின்றத பற்றியும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கடவுள்னு ஒருத்தர் இருக்காரு அப்படின்றது வந்து அப்பப்போ ப்ரூவ் ஆகிட்டே இருக்கும், ஆனால் வந்து அதுக்கு கொஞ்சம் வருஷங்கள் எடுக்குது இந்த மாதிரியான ஒரு மேஜர் ஈவெண்ட் நடக்கும்போது. ஸோ இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களோட தாட்ஸ் என்ன அப்படின்றது வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் போட்டு விடுங்க. இந்த ஸ்ரீலங்கா அங்கே இருக்க மக்களுக்காகவாவது கண்டிப்பாக மீண்டும் திருப்பி ஒரு நாடாக பெரிய நாடாக எந்திரிச்சு வரும் அப்படின்றதுல வந்து எனக்கு எந்த ஒரு டவுட்டும் இல்லை. என்னதான் வந்து இந்த டெப்த்து எது இருந்தாலும் கடன் எவ்வளோ இருந்தாலும் சரி, இந்தியா மாதிரி ஒரு நாடு நம்ம நாடு வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும்போது கண்டிப்பாக ஆட்சி மாற்றம் வந்ததுன்னா பல விஷயங்கள் மாறும்னு நினைக்கிறேன். ஆனால் கொஞ்சம் வருஷங்கள் எடுக்கும், அங்கே இருக்க மக்கள் இன்னும் கஷ்டப்பட வேண்டியது இருக்குது. எப்படியாவது இந்த ராஜபக்சே ஃபேமிலியை வெளியில் அமைச்சிட்டோன்னா நம்ம வாழ்க்கை மாறும் அப்படின்னு சொல்லிட்டு பல பேரும் அங்கே வந்து கனவோடு இருக்கிறாங்க. அந்த கனவுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு வெளிச்சம் வரும்ன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. உங்களுக்கும் அதே நம்பிக்கை இருந்ததுன்னா கீழே லைக் போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் முக்கியமாக என்னோட யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணாதவங்களும் கிளிக் பண்ணிடுங்க. நாளைக்கு நான் இன்னொரு ஒரு நல்ல சுவாரஸ்யமான கண்டென்ட்டோடு உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அண்டில் இருந்து உதயபாதி சைனிங் அவுட். சியர்ஸ், பை பை.